புனித் ராஜ்குமார் அவர்களுடைய இப்போ கடைசி படத்தோட டீசர் தான் வெளியாயிருக்கு பிரபல கன்னட நடிகர் வந்துட்டு மறந்த புனித் ராஜ்குமாருடைய கடைசி படம் ஜேம்ஸ் இந்த படத்தோட டீசர் தான் இப்போ வெளியாயிருக்கு கன்னடத்தில் பவர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படுற புகழ்பெற்ற நடிகர் புனித் ராஜ்குமார் கடந்த ஆண்டு திடீர் மாரடைப்பால உயிரிழந்துட்டாங்க இந்த ஒரு சம்பவம் தேசிய அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு இருக்கிறதுக்கு முன்னாடி புனித் ராஜ்குமார் அவர்கள் ஜேம்ஸ் அப்படின்ற படத்தில் நடிச்சிட்ருந்தாங்க குமார் இயக்கிய இந்த படத்தில் ஷூட்டிங் பணிகள்லாம் முழுசுமே முடிஞ்சு தான் புனித் ராஜ்குமார் அவர்கள் உயர்ந்துட்டாங்க அதனால இந்த படத்தோட ரிலீஸ் அவங்களுடைய ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது தான் இந்த படம் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மொழிகளில் ஒரே சமயத்தில் வெளியிட போகிறதா அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு இப்போது ஜேம்ஸ் படத்தோட தமிழ் உள்ளிட்ட அத்தனை மொழி டீசரும் வெளியாகி ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இந்த படம் மார்ச் பதினேழாம் தேதி வெளியாகப்படும் அப்படின்னு படக்குழு அறிவிச்சிருக்காங்க இதுலேருந்து என்ன ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழும்பொழுது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் ஹாப்பியாக வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இறப்பு நமக்கு ஹாப்பியாக இருக்கும் நம்மளுடைய ஆத்மா அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படணும் அப்படின்றது தான் இருக்கும் பொழுது உங்கள் கிட்ட ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரூபா கொடுத்து உதவுங்க அந்த இடத்துல நீங்கள் கடவுளாக தெரியுங்க அப்படின்ட்டு யாரோ என்றைக்கோ சொன்னது இன்றைக்கு நிஜமானமே நிதர்சனமாக உண்மையாகவும் வந்து பழிக்கப்பட்டுருச்சு அண்ட் கண்டிப்பாலுமே வந்துட்டு புனித் ராஜ்குமார் அவர்கள் கடவுளாக தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் என்னோட சார்பாக வந்துட்டு அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் சொல்லிக்கிட்டு அவங்களுடைய படம் ஹிட் ஆகணும் அப்படின்றதுக்காக கிங் செவன்டி எம்எம் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் பரப்புல கன்னட நடிகர் வந்துட்டு மறந்த புனித் ராஜ்குமாரோடைய கடைசி படம் ஜேம்ஸ் இந்த படத்தோட ரீசர் தான் இப்போ வெளியாகியிருக்கு கன்னடத்தில் பவர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படுற புகழ்பெற்ற நடிகர் புனித் ராஜ்குமார் கடந்த ஆண்டு திடீர் மாரடைப்பால் உயிரிழந்துட்டாங்க இந்த ஒரு சம்பவம் தேசிய அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு இருக்கிறதுக்கு முன்னாடி புனித் ராஜ்குமார் அவர்கள் ஜேம்ஸ் அப்படின்ற படத்தில் இருந்தாங்க சேத்தன்குமார் இயக்கிய இந்த படத்தில் ஷூட்டிங் பணிகள்லாம் முழுசுமே முடிஞ்சு தான் புனித் ராஜ்குமார் அவர்கள் உயர்ந்துட்டாங்க அதனால இந்த படத்தோட ரிலீஸ் அவங்களுடைய ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தான் இந்த படம் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மொழிகளில் ஒரே சமயத்தில் வெளியிட போகிறதா அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு இப்போது ஜேம்ஸ் படத்தோட தமிழ் உள்ளிட்ட அத்தனை மொழி டீச்சரும் வெளியாகி ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இந்த படம் மார்ச் பதினேழாம் தேதி வெளியாகப்படும் அப்படின்னு படக்குழு அறிவிச்சிருக்காங்க இதுலேருந்து என்ன ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழும்பொழுது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் ஹாப்பியாக வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இறப்பு நமக்கு ஹாப்பியாக இருக்கும் நம்மளுடைய ஆத்மா அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படணும் அப்படின்றது தான் இருக்கும் பொழுது உங்கள் கிட்ட ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரூபா கொடுத்து உதவுங்க அந்த இடத்துல நீங்கள் கடவுளாக தெரியவீங்க அப்படின்ட்டு யாரோ என்னைக்கோ சொன்னது இன்றைக்கு நிஜமானமே நிதர்சனமாக உண்மையாகவும் வந்து பழிக்கப்பட்டுருச்சு அண்ட் கண்டிப்பாலுமே வந்துட்டு புனித் ராஜ்குமார் அவர்கள் கடவுளாக தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் என்னோடய சார்பாக வந்துட்டு அவங்களுக்கு அந்த இரங்கல் சொல்லிக்கிட்டு அவங்களுடைய படம் ஹிட் ஆகணும் அப்படின்றதுக்காக கிங் செவன்டி எம்எம் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம்